Praise the Lord, Hallelujah, Sotiram, 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 Sotiram. கர்த்தருடைய அதி பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். பிரியமானவர்களே, இன்று 2023 மே மாதம் 24 தேதி புதன்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிற நல்ல காலை வேளைக்காக நன்றியோட கர்த்தரை நாம் துதிப்போமா, கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. சோத்திரம், 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 சோத்திரம். நேற்று முழுவதாக கர்த்தர் நம்மை பாதுகாத்ததை நினைத்த கரங்களை தூக்கி சத்த முயற்சி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். நன்றியோடு நாங்களுமே துதிக்கிற ஆண்டவரே, சோத்திரம் ராஜா, சோத்திர ஆண்டவரே, சோத்திரப்பா, சோத்திரம், சோத்திரம். நேற்று ராத்திரியில் எங்களுக்கு கொடுத்த கர்த்தாவின் நல்ல தூக்கத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, நிம்மதியோடு தூங்கும்படி கிருபை செய்தாரதற்காக நாங்களுமே துதிக்கிற ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறப்பா. ஆரோக்கியமாக பலத்தோடு என்று காலை வேளையில் எங்களை எழுப்பதற்காக நாங்களுமே துதிக்கிற ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரே, இன்று காலை வேளையிலும் கிறிஸ்துவேசுக்குள்ளாக எங்களை வெற்றி சிறப்பாய் நடத்துகிற கர்த்தருடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவைகளில் எங்களோடு கூட இருந்து எங்களை சகாய்க்கிற கர்த்தருடைய கிருபைக்காக நாங்களுமே துதிக்கிற ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறப்பா. ஹாலேலூயா, சோத்திரம், சோத்திரம், சோத்திர ஆண்டவரே, சோத்திரப்பா. நன்றியோட நாங்களுமே துதிக்கிற ஆண்டவரே, நாங்களுமே ஆராதிக்கிறப்பா, நாங்களுமே துதிக்கிற ஆண்டவரே, உமைக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர், கர்த்தர் உண்மையுள்ளவர். உம்முடைய கிருபையோ என்றென்றேக்கும் உள்ளது. நாங்களுமே ஆராதிக்கிற ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிற ஆண்டவரே, உமைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. 97 சங்கீதம் அதோடே 1 வசனம், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகிய திரளான தீவுகளும் மகிழ கடவது. ஸ்தோத்திரம். அதோடே 9 வசனம், கர்த்தாவே பூமி முழுவதுக்கும் நீர் உன்னதமானவர், எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர். 10 வசனம், கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள், அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்மாக்களையே காப்பாற்றி துன்மார்கரின் கைக்கு அவர்களே தப்புவிக்கிறார். அதோட 12 வசனங்கள், நீதிமான்களுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலே கொண்டாடுங்கள். நாம் சேர்ந்து ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, சொர்க்கிய தகப்பனே, அருமையான நல்ல காலை விளைக்காக நன்றி செலுத்து. நேற்று முடிந்தங்களை பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. நல்ல தூக்கத்தை தந்ததற்காக நன்றி. ஆரோக்கியமாக பலத்தோடு எழுப்பதற்காக ஸ்தோத்திரம். இன்று காலை வேளையிலும் ஜெயத்தோடு நடத்துகிற கர்த்தருடைய கிருபைக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. இன்று காலை வேளையிலையும் மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர் எந்த பிரச்சனைகளிலாயிருந்தாலும், ஏது அவன் பாஷை பேசுகிறவர்களாயிருந்தாலும், எந்த ஆமீன் சூழ்நிலைகளிலாயிருந்தாலும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போது விடுதலையாகட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் அவரை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இவர் குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். குடும்பத்துக்குள் சமாதானம், சந்தோஷம், நிம்மதியும் உண்டாகட்டே ஆண்டவரே. கர்த்தர் அற்புதங்களை செய்யும். குடும்பத்துக்குள்ள இருக்கிற அவன் அடிக்கடியா வந்துட்டு இருக்கிற பிரச்சனைகள், கலக்கங்கள், ரோகங்கள் அவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே மாறி போகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கையிலும் அற்புதங்கள் வெளிப்படட்டும். அடிக்கடியாய் வந்துட்டு இருக்கிற ரோகத்தின் ரோக சக்திகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே மக்களை விட்டு விலகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் அதை கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தினாலே ஒவ்வொரு குடும்பங்களையும் நாங்கள் முத்திரையிட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரோகத்தினால் பாரப்படுகிற மற்ற பலவித ரோகத்தினால் பாரப்படுகிறவர்கள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம், ஹாலேலூயா. தவறான சிந்தனைகள் அவன் பலபோதும் விரும்பாத தவறான சிந்தனைகள் அவருக்குள்ளே வந்து அவருடைய இருதயங்களை கலக்கிட்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட அவன் பாமின் பிரச்சனைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும். நல்ல சிந்தனைகள் உண்டாகட்டும். கர்த்தர் அற்புதங்களை செய்யும். கர்த்தருடைய ஆமென் தெய்வீகமான சிந்தைகள் உண்டாகட்டும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு உள்ளத்திலும் கர்த்தரை குறித்துள்ளதாயிருக்கிற ஆமென் வசனங்கள் நிறையட்டும் ஏசுவின் நாமத்தில். ஆமென் நெகட்டிவாயிருக்கிற எல்லா தாட்ஸ்களும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போது அவரை விட்டு மாறட்டும். நெகட்டிவ் பேசுகிற அனுபவங்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறி போகட்டும். ஆமென். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் எப்போதும் போசிட்டிவாய்
அவன் திங்க் பண்ணும்படி கர்த்தர் கிருபையை செய்யும். ஆண்டவர் அவட நாவுகளை ஆசீர்வதியும், எல்லா நெகட்டிவ் வேர்டுகளும் அவட நாவுகளில் இருந்து விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஹாலெலூயா. ரொம்ப நாளுகளாய் அவன் முதுகு வலியினால் பாரப்படுகிறவர்களை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும், முதுகு வலி குணமாகட்டும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். சரீரத்தில் எந்த இடமாக இருந்தாலும், அவன் எங்கே இருக்கிற வழிகளாக இருந்தாலும் அது இப்போதே குணமாகட்டும். ஆண்டகரே, ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். கர்த்தர் வழிகளை திறக்கும், ஆசீர்வதியும். பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஏற்ற நேரத்திலே வழிகளை திறந்து கொடுத்து ஆசீர்வதியும். விவாகத்தின் தடையாயிருக்கிறவர்கள், திருமணம் தடையாயிருக்கிறது, திருமணம் நடக்கட்டும். கர்த்தர் அற்புதங்களை செய்யும். அவன் பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு பிள்ளையை கிடைக்கட்டும். அபிரகாம் சாராளுக்கும் பிள்ளையை கொடுத்த கர்த்தர் மக்களுக்கும் பிள்ளையை கொடுப்பீராக. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கும். அவர் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், கேட்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை அபரிவிதமான விதத்திலே ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் வாழ்க்கையில் நிரம்பி வழுவதற்காக ஜெபிக்கிறோம். ஆமேன். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. புதன்கிழமை இன்று ராத்திரியில் நமக்கு ஸூம் மீட்டிங் இருக்கும். நீங்கள் எல்லாரும் அதில் ஜாயின் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன். சங்கீதம் அதோடைய 18 வசனம், அதோடைய 16-17 வசனங்களை நாம் வாசிப்போம். உயரத்தில் இருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னையே தூக்கிவிட்டார். என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். ஸ்தோத்திரம். இங்கே நாம் வாசிக்கும் போது தாவீதுக்கு கர்த்தர் செய்ததாயிருக்கிற அற்புதங்களை குறித்து தான் அவன் தாவீதை இங்கே விவரித்திருக்கிறது. 18 சங்கீதம் அதோட 1 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். இதில் இருக்கிற 1-2 வசனங்களை தான் நான் வாசித்தது. ஆனால் இது முழுவதாக கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்த விடுதலை குறித்து தான் சொல்லி இருக்கிறேன். ஆமென். கர்த்தருக்கு கழியாததான ஒன்றுமே இல்லை, கர்த்தரால் முடியாததான ஒன்றுமே இல்லை. ஆமென். கர்த்தருக்கு பரிகாரம் செய்ய முடியாததான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. உங்க வாழ்க்கையில் வருகிற எந்த பிரச்சனைகள் ஆயிருந்தாலும் இந்த காரியத்தில், ஆமென், இந்த காரியத்தை யாரு பரிகரிப்பார், எனக்கு இதுல யாரு எனக்காக அற்புதங்களை செய்வார், என்னை விடுவிப்பார் என்று நீங்கள் கவலையோடு கூட இருந்தால், நீங்களா இருக்கிற பிரச்சனைகள் எதாயிருந்தாலும் அந்த பிரச்சனைகளில் இருந்தும் கவலைகளில் இருந்தும் உங்களை பரிபூர்ணமான விதத்தில் உங்களை விடுதலை செய்யும்படி கர்த்தர் வல்லவர், வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அக்கினிக்குள்ளே நீங்கள் விழுந்தாலும் அதில் அதனே அக்கினியின் நடுவில் இருந்து சத்ரக்கு மேஷக்கு அபேதனகோவினை விடுவித்தது போல உங்களையும் விடுவிப்பதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனைக்குள்ளே வீணு கிடக்கிறவர்களாக இருந்தாலும் அதிலிருந்து உங்களை விடுவிப்பதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். பேதுரு கிரகத்திற்குள்ளே ஆமென் அகப்பட்டு அதிலே அதிலே அவரே ஆமென் வைத்திருந்த நேரத்தும் அதிலே இருந்து அவரை வெளியிலே கொண்டு வந்து அந்த காராகிரகத்தின் நடுவிலே இறங்கி வந்து பேதுருவை விடுவித்த கர்த்தர் உங்களை விடுவிப்பதற்கும் கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறான். நீங்களாயிருக்கிற பிரச்சனைகள் எவ்வளோ பெருசாக இருந்தாலும், நீங்களாயிருக்கிற பிரச்சனையை மத்தியத்தின் அகத்து நீங்கள் என்ன செய்வோம் என்று நினைத்து கவலையோடு இருக்கிறார், ஆனாலும் கர்த்தர் அதிலிருந்து விடுவிப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவன் ஜல பிரவாகம் போலே உங்களோட பிரச்சனைகள் உங்கள் தலைக்கு மீது உயர்ந்திருந்தாலும் அதிலே இருந்து கர்த்தர் விடுவிப்பார். ஹல்லேலூயா. அவன் வசனம் சொல்ற, என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். ஸ்தோத்திரம். தாவீது அப்படிப்பட்ட பெரிய பிரச்சனைக்குள்ளே ஆமேன் அகப்பட்டது, ஆனால் கர்த்தர் அதிலே இருந்து தாவீதே விடுவித்தேன். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்கள் நினைக்கிற ஐயோ அது என் கைக்கு மேறி போயிடுச்சு, என்னால் இனி அது சமாளிக்க முடியாது, என்னால் அதிலிருந்து வெளியில வர முடியாது, நீங்கள் பாரப்படுகிறவர்களா ஆமென் கவலைப்படாதே. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை விடுவிப்பதற்கு ஆமென் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் உங்களை விடுவிப்பார். நிச்சயமாக அதில் இருந்து கர்த்தர் உங்களை வெளியிலே கொண்டு வந்துடுவார். ஆமென். நீங்கள் ஆயிருக்கிற அந்த பிரச்சனைக்குள்ளே இருந்து அதன் நடுவில் இருந்து கை தூக்கி உங்களை ஆமென் தூக்கி எடுத்து உங்களை விடுவிப்பதற்கு உங்களுடைய பிரச்சனையில் இருந்தும் உங்களுடைய ரோகத்தில் இருந்தும் உங்களுடைய சங்கடத்தில் இருந்தும் அதன் நடுவில் நடுவில் இருந்து உங்களை கை தூக்கி ஆமென் உங்களை விடுவிப்பதற்கு ஆமென் கர்த்தர் கை நீட்டி ஆமென் ஸ்தோதர் உங்களை பிடித்து அதில் இருந்து புறத்து கொண்டு வருவதற்கு கர்த்தர் ஆமேன் ஹல்லேலூயா வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, என்னை பகைத்தவருடைய ஆமென்
கைகள் மத்தத்திலிருந்தும் கர்த்தர் என்னை விடுவித்தார். ஹல்லேலூயா. ஒருவேளை மனிதர்களாலே பரிகாரம் பண்ண முடியாத காரியங்களாயிருக்கலாம், ஆனா அப்படிப்பட்ட பிரச்சனைக்காக திருந்தும் கர்த்தர் உங்களை விடுவிப்பார். கர்த்தர் உங்களுக்காக அற்புதங்களை செய்வார். இன்று காலை வேளையில் நீங்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனையாயிருந்தாலும், எவ்வளவு பெரிய ரோகமாயிருந்தாலும், எவ்வளவு பெரிய சூழ்நிலைகளாயிருந்தாலும் கர்த்தர் கரங்களிலே ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை விடுவிப்பார். ஏசு உங்களை விடுவிப்பார். ஏசு உங்களுக்காக வழிகளை திறப்பார். அப்ரகாமின் சாராகி சாராளை குத்து வாசிக்கும் போது, ஆமீன், அவர்களுக்கு 100 வயதானது, அவருடைய சரீரம் நிர்ஜீவமாய் போனது. ஆமீன். அப்ரகாமுக்கு ஆமீன் பிள்ளைகள் உண்டாகாது, சாராளுக்கு பிள்ளைகளை உண்டாகாது என்று ஆமீன் சொன்னது. பிசிக்கலி நாம் பார்க்கும் போது அவங்களிருந்து அந்த பிள்ளைகள் வருவது ரொம்ப கஷ்டமாயிருந்தது. ஆனா கர்த்தர் அவர்களுக்கு பிள்ளையை கொடுத்தார். மரித்து 4 நாள் ஆமீன் ஆனா லாசரே ஆமீன் ஸ்தோத்திரம் கல்லறையில் இருந்து வெளியிலே கொண்டு வந்த கர்த்தர், உயிர் கொடுத்த தேவன் உங்களை விடுவிப்பதற்கு ஆமீன் அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு கழியாததான ஒன்றுமே இல்லை. எபிரேயர் 7 அதோட 25 வசனம், மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும் படிக்கும் அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களையே முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து முகாந்தரம் நாம் ஆமீன் பிதாவான தேவனிடத்திலேக்கு கடந்து போகிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் சதா காலமும் எப்பொழுதும் ஆமீன் ஹல்லேலூயா நமக்கு வேண்டி வேண்டுதல் செய்யும் படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிற அவராகியால் அவர்களே முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை ஆமீன் கொஞ்சமாய் ரட்சிக்கிற தேவனல்லே, நம்மளை கொஞ்சமாய் விடுவிக்கிற கர்த்தரல்லே, ஆமீன் பரிபூர்ணமான விதத்தில் முற்றுமுடி உங்களை ரட்சிக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராய் வல்லவருமாய் இருக்கிறார். என்னுடைய பிள்ளையுடைய ஆமீன் காரியத்தில், என்னுடைய குடும்பத்தில் வந்திருக்கிற இந்த பிரச்சனையிலிருந்து, நானாயிருக்கிற இந்த சூழ்நிலை வாழ்க்கையில் அற்புதத்தினாலாயிருக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய குமாரம் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், வாலிபர் தரிசனம் அடைவார்கள், மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். Blessed and highly favored. God bless you. God bless you. God bless you. Amen.